அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு வாரமாக வந்து நைன்த்து சயின்ஸில் வந்து வீடியோஸ் எதுவும் போட முடியல பர்சனல் ஒர்க் இருந்ததுனால ஆனால் சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸ்லேருந்து இருந்து வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணப்பட்டது தொடர்ந்து படிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளும் சரி முக்கியமான அறிவுரையும் கூட நமக்கான இலக்கு தெரியவில்லை என்றால் நாம் போகின்ற பாதை எங்கன்னு தெரியாது நம்முடைய எதிர்காலம் எதுவும் தெரியாமல் போய்விடும் நம்முடைய இலக்கை தீர்மானித்த பிறகு அந்த இலக்கை அடைவதற்கான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியது நாம் தான் நம்முடைய இலக்கு அரசு அதிகாரி ஆக வேண்டும் அவ்வாறு அரசு அதிகாரி ஆக வேண்டுமென்றால் முதலில் நம்முடைய இலக்கை தீர்மானித்துவிட்டோம் இரண்டாவது அதற்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதைவிட மிக மிக முக்கியமானது எந்த ஒரு செயலுக்கும் தன்னுடைய முயற்சி அதாவது மிக கடினமான முயற்சி பல வரலாற்று அறிஞர்களை பார்த்தீங்கன்னா அவர்களிடம் இருந்தது அவர்களுடைய அறிவை காட்டிலும் அவர்களுடைய முயற்சி தாங்க அவர்களுடைய கடினமான முயற்சியால் தான் வரலாற்றில் மிக சிறந்த சாதனையாளர்களாக மாறியுள்ளனர் அறிவு ஒரு பகம் இருந்தாலும் அதை அந்த அறிவு இருந்தும் அதை பயன்படுத்தாமல் போனவர்கள் பல பேர் இருக்காங்க அந்த அறிவை சிறந்த முறையில் செம்மையாக செயல்படுத்தி வெற்றி காண்பவர்கள் சிலர் மட்டுமே ஒரு நூறு பேர் வந்து தொடர்ந்து படிக்கிறாங்கன்னா அந்த நூறு பேர்லேயும் சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க பத்து பேர் அப்படிதான் சக்ஸஸ் பண்ணுவாங்க மீதி தொண்ணூற்றி தொண்ணூறு பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தையோ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வீட்டில் ப்ராப்ளம் இல்லை பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இலக்கிலிருந்து விலகி வேறொரு பாதைக்கு செல்லும்போ செல்வாங்க அப்படி செல்லும்போது நாம் எப்படி வந்து வெற்றியடைய முடியும் ஸோ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இனி வந்தாலும் சரி நமக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய குறிக்கோளை அடைவதற்கான வழிகளை தேர்ந்தெடுத்து செயல்பட வேண்டும் ஏன்னா என்ன குறிக்கோள்னு தெரியாத போது வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாது போகின்ற பாதையில் போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படி நடந்துட்டு போயிட்டே இருப்போங்க ஆனால் குறிக்கோளை தீர்மானித்து செயல்படுபவர்கள் அதற்கான நேரத்தையும் அதற்கான மிக முக்கியமாக செய்ய வேண்டிய செயலையும் தீர்மானித்து செயல்படுவார்கள் நேரத்தை வீணடிக்காதங்க தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க நமக்கான நேரம் கண்டிப்பாக வரும் நமக்கான அரசு அதிகாரியான வேலை வரும் இந்த கொரோனா காலகட்டத்தில் தொடர்ந்து படிச்சிட்டு வாங்க நேரத்தை வீணடிக்காதங்க ஏன்னா சூழ்நிலை எப்படி வேணுனாலும் மாறும் நமக்கான மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தாங்க இருக்குது ஸோ நம்முள் மாற்றம் ஏற்பட்டால் சிறந்த மாவொரு வெற்றியை பெற முடியும் நமக்குள் எந்த ஒரு மாற்றம் ஏற்படவில்லை என்றால் கண்டிப்பாக எந்த ஒரு வெற்றியும் அடைய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ப படியுங்க தொடர் முயற்சி செய்யுங்க ஏன்னா கடினமான முயற்சி தான் ஒரு மனிதனை அடுத்த கட்ட வெற்றிக்கு கொண்டு செல்லும் முயற்சி இல்லாமல் ஏதோ செஞ்சுட்டு ஏதோ போயிட்டு இருந்தங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியாது உங்கள் வெற்றி தள்ளி கொண்டே போகும் அல்லது அந்த பாதையிலேருந்து விலகி போயிடுவோங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் நாம் ஏற்கனவே நைன்த் சயின்ஸ் நியூ புக்கில் ஃபிசிக்ஸ் பகுதியில் டாப் ஃபிஃப்டி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்து வருகிறோம் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா பகுதி பதினைந்து வரை இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கிறவங்க அதெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க பெல்சூம்பில் கிளிக் பண்ணால் தான் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதன்முறையாக செலுத்தப்பட்ட செயற்கையான துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக் அதாவது ரஷ்யா தான் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு முதன் முதல் ஒரு சேட்டலைட்டில் லான்ச் பண்ணாங்க என்ன அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக் எப்போ அதை லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் முதன்முறையாக செயற்கைக்கோளை ஏவிய நாடு வந்து ரஷ்யா அந்த செயற்கைக்கோளினுடைய பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்புட்னிக் இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரிய பட்டாவை செலுத்திய நாள் எப்பொழுது இந்தியா பார்த்தீங்கன்னா தனது முதல் செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டாவை ஆரியப்பட்டாவை செலுத்திய நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பது என்னது ஏப்ரல் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அப்போ ஏப்ரல் பத்தொன்பதுனாவே இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளை வந்து ஆரியப்பட்டாவே லான்ச் பண்ண டேட்டு தான் ஏப்ரல் பத்தொன்பது இயர் பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் சுற்றியக்க திசை வேகம்னா என்னங்க சுற்றியக்க திசை என்ன என்ன கோளிலிருந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தில் கோலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தில் செயற்கைக்கோள் ஒன்று வட்டப்பாதையில் சுற்றிவதற்கு அதற்கு அளிக்கப்படும் கிடைமட்ட திசை வேகம் தாங்க சுற்றியக்க திசை வேகம் அதாவது ஒரு சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுறோங்கன்னா அந்த லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வரணும் அப்பாரு ஒரு சர்க்கிளில் வந்து சுற்றி வருவதற்கு அழிக்கிறங்கல்ல இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு எனர்ஜியை கொடுக்குறங்கல்ல அந்த ஒரு எனர்ஜியை தான் கிடைமட்ட திசையாக தான் சுற்றியக்க வைக்க திசை வேகம்னு சொல்லலாம் அடுத்த கேள்வி இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செயற்கைக்கோள் ஒன்று கிடை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பர் மணி வேகத்திற்கும் சற்று அதிகமான வேகத்துடன் இயங்க வேண்டும் அவ்வாறு இயங்கும் போது அது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பூமியை சுற்றி வரும் ஒரு சேட்டலைட் வந்து இப்போ பூமியை சுற்றி வரும்னா எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருக்குனா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்திற்கும் அதிகமாக இயங்க வேண்டும் அப்படி இயங்கினா மட்டுந்தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பூமியை சுற்றி வர முடியும் ஒரு செயற்கைக்கோளால் அடுத்த கேள்வி செயற்கைக்கோளின் சுற்றியக்க திசைவேகத்தை கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடு என்ன செயற்கைக்கோளின் சுற்றியக்க திசைவேகத்தை கணக்கிட பயன்படு வாய்ப்பாடு V இஸ் ஈக்வல் ரூட் ஜிஎம் பை ரூட் ஆர் பிளஸ் எச் அதாவது இது ஒன்று எப்படி சொல்லணும் இதை வந்து இந்த டைப்பிங்கில் வந்து ஒரு சிஸ்டத்தில் வரல அப்போ செயற்கைக்கோளின் சுற்றியக்க திசைவேகத்தை கணக்கிட பயன்படு வாய்ப்பாடு வி இஸ் ஈக்குவல் ரூட் ஜிஎம் பை ஆர் பிளஸ்ஹச் இதுதான் ஃபார்முலா ஜி கேப்பிட்டல் ஜி என்பது ஈர்பிஎல் மாரிலி இது ஈர்பிஎல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் லெவன் நியூட்டன் மீட்டர்ஸ் டூ இன்ட்டு கிலோகிராம் இன்வெஸ் டூ அடுத்து எம் என்பது மாஸ் அதாவது நிறை நிறையனு பார்த்தீங்கன்னா புவியின் நிறை ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் டூ இன்ட்டு டென் டு தி ஆஃப் டொண்ட்டி ஃபோர் கிலோகிராம் இந்த எம்மு புவியின் நிறை எவ்வளோன்னு ஒரு கொஸ்டினாகவும் கேட்பாங்க இல்லை இதற்கான வாய்ப்பாடாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது நல்லா பார்த்துக்காங்க அடுத்து ஆறு என்பது புவியின் ஆரம் ஆரம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பூமியனுடைய ஆரம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று கிலோமீட்டர் பூமியனுடைய ஆரம் எவ்வளோ ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் அடுத்து எச் என்பது புவி பரப்பிலிருந்து செயற்கைக்கோளின் உயரத்தை குறிக்கும் அப்போ செயற்கைக்கோளின் சுற்றியக்க திசை வேகத்தை செயற்கைக்கோளின் சுற்றியக்க திசை வேகத்தை கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடு வி இஸ் ஈக்வல் ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர் பிளஸ் எச் அடுத்த கேள்வி செயற்கை சுற்று காலத்தை கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடு இந்த ரெண்டு கேள்வியுமே மிக மிக முக்கியமானதுங்க நல்லா பார்த்துக்காங்க செயற்கைக்கோளின் சுற்று இயக்க திசை வேகம் நல்லா தெரிஞ்சுக்காங்க சுற்றியக்க திசை வேகம்னா அதற்கான வாய்ப்பாடு விசிகோல் ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர் பிளஸ்ஹெச் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோளின் சுற்று காலத்தை செயற்கைக்கோளின் சுற்று காலத்தை கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடு என்ன சுற்று காலத்தை கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடு T இஸ்இகல் டூ ஃபைவ் இன்ட்டு ஆர் பிளஸ் ஹெச் டிவைட் பை ரூட் ஜிஎம் பை ஆர் பிளஸ் ஹெச் இது வந்து சுற்றுக்காலத்தை கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடு ஏழாவது கேள்வி கோள்களின் இயக்கத்திற்கான மூன்று விதிகளை வெளியிட்டவர் யார் ஜோகனஸ் கெப்ளர் ஜோகனஸ் கெப்ளர் தான் கோள்களின் இயக்கத்திற்கான மூன்று விதிகளை வெளியிட்டார் ஜோகனஸ் கெப்லரின் வழிகாட்டி யார் ஜோகனஸ் கெப்ளரின் வழிகாட்டி டைகோ பிராகே அடுத்த கேள்வி கெப்ளரின் முதல் விதி எதை பற்றி குறிப்பிடுகிறதுனா சூரியனின் மையம் ஒரு குவியத்தில் உள்ளவாறு நீள்வட்ட பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன அப்போது கெப்ளரின் முதல் விதி என்னன்னா சூரியன் தான் மையத்தில் இருக்கும் அப்போ சூரியன் மையத்தில் இருக்கும்போது சூரியன் வந்து இதுதான் சூரியன் வந்து இருக்கும் இந்த சூரியத்தை வந்து ச மையத்தில் இருக்கும்போது கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா அதன் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன இதுதான் கெப்ளரின் முதல் விதி இரண்டாம் விதி பார்த்திங்கன்னா கெப்ளரின் இரண்டாம் விதினா என்ன கோளின் மையத்தையும் சூரியனின் மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு சம காலங்களில் சம பரப்புகளை கிடைக்கிறது கேள்வியை நல்லா புரிஞ்சிக்காங்க கெப்ளரின் இரண்டாம் விதி எதை குறிப்பிடுகிறதுனா கோளின் மையம் கோளின் மையம் அதே மாதிரி சூரியனின் மையம் இந்த கோளின் மையத்தையும் சூரியன் மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு பார்த்தீங்கன்னா சம காலத்தில் சம பரப்புகளை கடக்கும் இதுதான் கெப்லரின் இரண்டாம் விதி அடுத்த கேள்வி கெப்லரின் மூன்றாம் விதி என்ன அதாவது எந்த இரு கோள்களுக்கும் சுற்றுக்காலங்களின் இரு மடிகளின் விகிதம் சுற்றுக்காலங்களின் இரு மடிகளின் விகிதம் சூரியனிலிருந்து அவற்றின் பாதியளவு பேரட்சிகளின் மும்மடிகளின் விகிதத்திற்கு சமமாக இருக்கும் கெப்லரின் மூன்றாம் விதி எதை குறிப்பிடுகிறதுனா ரெண்டு கோல் இருக்கும் அந்த எந்த இரு கோள்களுக்கும் சுற்று காலங்களின் இரு மடிகளின் விகிதம் பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து அவற்றின் பாதியளவு அளவு பேரட்சிகளின் மும் மடிகளின் விகிதத்திற்கு சமமாக இருக்கும் இதுதான் கெப்ளரின் மூன்றாம் விதி இந்த மூன்று விதியுமே மிக மிக முக்கியமானதுங்க நல்ல தெளிவாக படிச்சுக்காங்க முடிஞ்சால் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு எழுதி பார்த்துக்காங்க அப்போ கெப்டரின் முதல் விதினா என்னென்னு தெரியணும் கெப்டரின் இரண்டாம் விதினா என்னென்னு தெரியணும் கெப்லரின் மூன்றாம் விதினா என்னென்னு தெரியணும் பார்த்துக்காங்க அடுத்த கேள்வி பன்னாட்டு விண்வெளி மையம் தாழ்வான புய்வட்ட பாதையில் சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இயங்குகிறது பன்னாட்டு விண்வெளி மையம் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் வந்து விண்வெளியில் வந்து இயங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டர் தொலைவில் பன்னாட்டு விண்வெளி மையத்தின் முதல் பகுதி எந்த ஆண்டு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது அதாவது இங்கிருந்து பூமியிலிருந்து விண்வெளி போ விண்வெளியில் போயிட்டு தங்குவதற்கான ஒரு மையம் தாங்க பன்னாட்டு விண்வெளி மையம் இப்போ பன்னாட்டு விண்வெளி மையனா அங்கே விண்வெளியில் ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயற்கையான மையம் இந்த செயற்கையான மையத்தினுடைய முதல் பகுதி எந்த ஆண்டு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்த கேள்வி பன்னாட்டு விண்வெளி மையத்தின் முக்கிய பகுதிகளின் கட்டுமானம் எந்த ஆண்டு முடிக்கப்பட்டது அதாவது பன்னாட்டு விண்வெளி மையத்தின் முதல் பகுதி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அதுக்கடுத்து பன்னாட்டு விண்வெளி மையத்தினுடைய கட்டுமானம் வந்து முழுமையாக அதாவது முக்கிய பகுதியின் கட்டுமானம் முடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு முதன் முதலாக மனிதர்கள் சென்ற ஆண்டு எப்பொழுது பன்னாட்டு விண்வெளி மையத்துக்கு முதன் முதலாக மனிதர்கள் சென்ற ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்துல தான் பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு முதன் முதலாக மனிதர்கள் சென்று வந்தனர் சென்றனர் அடுத்த கேள்வி தற்போதைய திட்டப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பன்னாட்டு விண்வெளி மையமானது இயக்கப்படும் என்றும் தேவைப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை இயக்கப்படலான்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா விண்வெளி ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விண்வெளி பன்னாட்டு விண்வெளி மையம் இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலான்னா எந்த ஆண்டு வரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அடுத்த கேள்வி பன்னாட்டு விண்வெளி மையத்தின் நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதனாயிரம் கிலோகிராம் பன்னாட்டு விண்வெளி மையத்தின் நிறை நாலு லட்சத்தி இருபதாயிரம் கிலோகிராம் அடுத்த கேள்வி பன்னாட்டு விண்வெளி மையத்தினுடைய திறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 kW முதல் தொண்ணூறு kW வரை உடையது பன்னாட்டு விண்வெளி மையத்தின் நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழு எழுவத்தி மூணு மீட்டர் நீளமும் நூற்றி எட்டு மீட்டர் அகலமும் முப்பத்தி ஒரு மீட்டர் உயரம் கொண்டதுதாங்க இந்த பன்னாட்டு விண்வெளி மையம் ஏரோ ஸ்டேஷன் வந்து ஏரோஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குனா நீளம் பார்த்திங்கன்னா 73 மூணு மீட்டர் அகலம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு மீட்டர் உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு மீட்டர் உடையது அடுத்த கேள்வி பன்னாட்டு விண்வெளி மையம் செயல்படும் உயரம் எவ்வளோ கிலோமீட்டரில் செயல்படுதுன்னா நானூற்றி ஏழு கிலோமீட்டர் உயரத்தில் செயல்படுதுங்க பன்னாட்டு விண்வெளி மையம் செயல்பட உயரம் நானூற்றி ஏழு கிலோமீட்டர் பன்னாட்டு விண்வெளி மையத்தின் சுற்றியக்க திசை வேகம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க பன்னாட்டு விண்வெளி மையத்தின் சுற்றியக்க திசை வேகம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஆறு ஏழு கிலோமீட்டர் வினாடி இன்வெஸ்ட் ஒன் பன்னாட்டு விண்வெளி மையத்தின் சுற்றியக்க திசை வேகம் செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் கிலோமீட்டர் செகண்ட் இன்வெஸ் ஒன் அதாவது இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறுன்னு சொல்லலாம் சுற்றியக்க திசை வேகம் அடுத்த கேள்வி பன்னாட்டு விண்வெளி மையத்தின் சுற்று காலம் எவ்வளவு பன்னாட்டு விண்வெளி மையத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு பூமியை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு நிமிடங்கள் பன்னாட்டு விண்வெளி மையத்தின் சுற்றுக்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு நிமிடங்கள் அடுத்த கேள்வி பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு சென்றுள்ள மனிதர்களின் எண்ணிக்கை அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை மனிதர்கள் சென்று சென்று வந்துள்ளனர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை பன்னாட்டு விண்வெளி மையத்தில் மூன்று மனிதர்களுக்கு ஆறு மாதங்களுக்கு தேவையான உணவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பது கிலோகிராம் பன்னாட்டு விண்வெளி மையத்தில் மூன்று மனிதர்கள் ஸ்டே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆறு மாதத்துக்கு தேவையான உணவு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பது கிலோகிராம் பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு மின் இணைப்புகளுக்காக தேவைப்பட்ட இணைப்பு கம்பிகளின் மொத்தம் நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோ அடுத்த கேள்வி பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாள்கள் தங்கியிருந்தவர் யார் மிக முக்கியமான கேள்விங்க நல்லா பார்த்துருக்காங்க பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாள் தங்கியிருந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா பெக்கி வில்சன் எத்தனை நாள் இவர் தங்கியிருந்தார்னா அறுநூற்றி அறுபத்தஞ்சு நாள்கள் தங்கியிருந்திருக்காருங்க பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாள்கள் தங்கியிருந்தவர் பெக்கி வில்சன் எத்தனை நாள் தங்கியிருந்தார் ஆறுநூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அடுத்த கேள்வி பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கான முதல் பகுதியை ரஷ்யாவின் சாரியாகலம் எடுத்து சென்றது பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கான முதல் பகுதியை ரஷ்யாவின் சார்யாக்களம் எடுத்து சென்றது இதை செய்வதற்கு தேவையான நிதியுதவியை செய்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பன்னாட்டு விண்வெளி திட்டத்தில் இணைந்துள்ள மொத்த நாடுகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பதினாறு நாடுகள் தாங்க இந்த விண்வெளி திட்டத்தில் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மொத்தம் பதினாறு நாடுகள் இணைந்து தாங்க இந்த விண்வெளி திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அடுத்த கேள்வி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் கே சிவனின் கூற்றுப்படி அதாவது இஸ்ரோவுடைய தற்போதைய தலைவர் தான் கே சிவன் இவருடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்திய மனித விண்வெளி பயண திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்துன்னு சொல்லியிருக்காரு முதல் பணிக்குழுவில் மூன்று விண்வெளி வீரர்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்வெளி பயணம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி த்ரீ ராக்கெட் மூலம் இவர்களை செல்லும் திட்டம் தான் ககன்யான் திட்டம்னு சொல்லுவாங்க அப்போ மனித விண்வெளி திட்டத்துக்கு வந்து கொண்டு செல்ல திட்டத்தின் பேர்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ககன்யான் திட்டன்னு சொல்லியிருக்காங்க இந்த கேள்வியும் ப்ரீவியஸ் டிஎன்பிசி ரீசன்ட் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்காங்க அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி ககன்யான் திட்டத்தின் இயக்குனர் யார் ககன்யான் திட்டத்தின் இயக்குநர் யார் விஆர் லலிதாம்பிகா ககன்யான் திட்டத்தின் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஆர் லலிதாம்பிகா முப்பத்தி ஒன்றாவது கேள்வி டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது அதாவது பேங்னு சொல்லுவாங்க பேங் தேர்னி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு வெடிப்பு பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கெப்ளரின் மூன்றாம் விதியை என்ன விதினும் கூட அழைக்கலாம் கெப்ளரின் மூன்றாம் விதியை ஒத்திசைவுகளின் விதி என்றும் அழைக்கலாம் கெப்ளரின் மூன்றாம் விதியை ஒத்திசைவுகளின் விதி என்றும் அழைக்கலாம் டேஸ் எனும் இயற்கை துணைக்கோள் மட்டுமே கோல் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் அமைந்துள்ளது அப்ப எந்த இயற்கை துணைக்கோள் தான் கோல் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் அமைந்துள்ளதுனால் டிரைடான் எனும் இயற்கை துணைக்கோள் தான் கோல் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் அமைந்துள்ளது முப்பத்தி நான்காவது கேள்வி அளவியின் மீச்சிற்றளவு எவ்வளவு எவ்வளவு திருகளவியின் மீச்சிற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் மிக குறைந்த அளவுகளை அளக்கக்கூடிய அளவு தான் வந்து திருகளவி இதனுடைய மீச்சிற்றளவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் அடுத்த கேள்வி வெர்னியர் அளவின் மீச்சிற்றளவு வெர்னியர் அளவின் மீச்சிற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் இந்த ரெண்டு கேள்வியுமே ஏற்கனவே லேப் அசிஸ்டன்ட் கேள்வி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதனால் பா நல்லா பார்த்துக்கங்க வெர்னியர் அளவின் மீச்சிற்றளவு வெர்னியர் அளவின் மீச்சிற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் அதே திருகளவின் மீச்சிற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லிமீட்டர் அடுத்த கேள்வி இலை இழை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நரிந்தர் கபானி இழை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நரிந்தர் கபானி அடுத்த கேள்வி பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது எந்த ஆடின்னு பார்த்தீங்கன்னா குவியாடி எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது எந்த ஆடின்னு சொல்லலாம் குவியாடி உருப்பெருக்கத்தின் மதிப்பில் காணப்படும் எதிர்குறி பிம்பம் எந்த பிம்பத்தை குறிக்கும்னா எதிர்குறின்னு காரணாவே அது மெய் தான் குறிக்கும் அதே நேர்குறின்னு காரணம் அது மாய பிம்பத்தை குறிக்கும் நாற்பதாவது கேள்வி வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறையை எவ்வாறு அழைப்பேன்னா வெப்ப கதிர்வீசல்னு சொல்லுவான் அப்போ வேகமாக வந்து ஒரு இடத்துல இருந்து வெப்பம் பரவுதுன்னா அது எதன் மூலம் பரவுன்னா வெப்ப கதிர்வீசல் மூலம் பரவுகிறது அடுத்த கேள்வி மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி எது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் மீட்டர் அடுத்த கேள்வி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி மின்னோட்டத்தை அளவிட உதவும் கருவி எது அதாவது கரண்ட்டை மெஷர் பண்ண பயன்படும் கருவி பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் அடுத்த கேள்வி இந்தியாவில் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது எட்ஸ் இதே அமெரிக்காவில் அறுபது எட்ஸ் இருக்குது இந்தியாவில் மாறு மின்னோட்டத்தின் மதி அதிர்வேன் ஐம்பது இயர்ஸ் அமெரிக்காவில் அறுபது இயர்ஸ் காந்த புலத்தின் இசை அழகு என்ன டெஸ்லா காந்த புலத்தின் அழகு என்ன டெஸ்லா நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி மின்னோட்டம் காந்த புலத்தை உருவாக்கும் என்பதை கண்டறிந்தவர் யார் மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா காந்த புலத்தை உருவாக்கும் என்பதனை கண்டறிந்தவர் ஆன்ஸ் கிறிஸ்டியன் மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காந்த புலத்தை உருவாக்கும் என்பதை கண்டறிந்தவர் யார் ஆன்ஸ் கிறிஸ்டியன் காந்தப்பாய அடர்த்தியின் அழகு என்ன வெபர் பை மீட்டர் ஸ்கொயர் காந்தப்பாய அடர்த்தியின் அழகு வெபர் பை மீட்டர் ஸ்கொயர் வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் டேஸ் அடர்த்தியே காரணம் வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா குறைந்த அடர்த்தி தான் காரணம் கண்ணாடியின் ஒளியின் வேகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீ கண்ணாடியில் ஒளியின் வேகம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வெலாசிட்டி வந்து சவுண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கண்ணாடியில் ஒளியின் வேகம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஒளி ஒளிச்சரிவானது வீச்சின் இரு மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஒளிச்சரிவானது வீச்சின் இரு மடங்கிற்கு உள்ளது இந்த வீடியோவில் இறுதி கேள்வி ஈர்பியல் மாரிலியின் மதிப்பு அதாவது கிராவிட்டி ஆஃப் கிராவிட்டியுடைய மாரலின் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜி இஸ் ஈக்குவல் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு ட்வென் டூ தி பவர் ஆஃப் மைனஸ் லெவன் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு கிலோகிராம் இன்வெஸ் டூ ஈர்பியல் மார்லியின் மதிப்பு ஜியோட வேல்யூ கேபிட்டல் ஜியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் ட்வென் பவர் ஆஃப் மைனஸ் லெவன் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வெஸ் டூ இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான ஐம்பது வினா விடைகளை பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி அண்ட் காம்படிஷன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணத்தில் அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை எழுதி பாருங்கள் எக்ஸாமுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்